இந்த மாதம் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான தன்மை என்னென்ன, இந்த உத்தராயணம் முடிஞ்சிச்சு, தட்சிணாயணம் ஆரம்பிக்க போகுது. இந்த ஆறு மாதம் வடக்கு நோக்கி சூரியன் நடக்குது, ஆறு மாதம் தென் நோக்கி நடக்குது. இது தற்செயலாக நடக்கலை. இந்த பூமியில் உயிர் வளரணும்னா இப்படி நடந்ததான். என்னத்துக்குன்னா, இந்த பூமின்றது சூரியனுடைய சக்தியில் தானே தானே நடந்திருக்குது. உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துக்கு போகிற இந்த ஒரு மாதம் முக்கியமான மாதம். என்னத்துக்குன்னா, ஒன்று நம்ம கலாச்சாரத்தில், யோக கலாச்சாரத்தில் இப்போ தானே முடிஞ்சதே மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு பௌர்ணமி, தெரியுமா? சந்திர கிரகணம் வேற வந்துச்சு. அந்த நாள் தான் ஆதி யோகிக்கு அவனுடைய கண் பார்வை அந்த ஏழு சப்தரிஷி மேலே விழுந்தது. ஏதோ ஒரு சின்ன பயிற்சி கொடுத்தான், பண்ணிக்கோங்கடானே. அவருடைய பின்னாடியே வர்றாங்கன்னு அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொன்னான், பண்ணிக்கோங்கன்னு. அவர் அதே தீவிரமாக எடுத்து 84 வருஷம் சாதனை பண்ணாங்க. இவனுக்கு கவனிக்கவே இல்லை, அந்த ஆள் அங்கே இருக்கிறாங்கன்ற கவனமே அவனுக்கு இல்லை. 84 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இப்போ தானே முடிஞ்சது அந்த பௌர்ணமி, அந்த பௌர்ணமினால் ஆதி யோகி அவனுடைய உடலில் அவனுடைய சக்தி தயார் பண்ணிக்கிறான். என்னத்துக்குன்னா, பூமியில் மாற்றம் நடக்குது, அதுக்கு ஒத்து வர மாதிரி அவனுடைய சக்தியும் மாற்றிக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிறான். பிரதி ஒரு யோகியும் இது பண்ணிக்கிறான். அப்போது கொஞ்சம் அவன் கண் பார்வை இப்படி பட்டது, பார்த்தா இந்த ஏழு பேர் இப்படி உட்காந்துருக்காங்க, தங்கத்து மாதிரி ஆயிட்டாங்க. 84 வருஷம் சாம்பவி மாமுத்ரா பண்ணாலே தங்கத்து மாதிரி ஆயிடுவீங்களா இல்லையா? ஆ, 4 வருஷம் பண்ணாலே கொஞ்சம் ஷைனிங் ஆயிட்டீங்களா இல்லையா? 4 மாதம் பண்ணல, 3 மாதம் பண்ணாலே மூளையே வளர்ந்துச்சுன்னு இப்போது விஞ்ஞானி எல்லாமே சோதனை பண்ணி இப்போது ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். 3 மாதம் பயிற்சி பண்ணதுனால மூளையில் பெரிய வளர்ச்சியாக வளர்ந்த மாதிரி இருக்குதா? எப்படி ஒரு கவனிக்காமல் விட்டுட்டனேன்னு பார்த்தான். அப்படியே இந்த 3 மாதம் இந்த 28 நாள் அவர் மேலேயே கண் வச்சு அப்படியே உட்கார்ந்தான். அடுத்த பௌர்ணமி இப்போ வரப்போகுது. அந்த பௌர்ணமினால் எப்போ தென் திசையாக சூரியனுடைய பார்வை வந்துடுச்சோ அப்போ அவனு தென் நோக்கி உட்கார்ந்தான். எதுக்கு தென் நோக்கி உட்கார்றான்னா, இந்த உலகம், இந்த சூரியன், இந்த சந்திரம், இது சேர்ந்து தான் இந்த உடல் நடந்திருக்கு. இதுக்காக தான் ஹட்ட யோகான்னு உருவாக்கணும். ஹட்டன்னு ஹ அண்ண சூரியன், த அண்ண சந்திரம். இது பூமியில் இந்த மண் எடுத்திருந்தாலும் இது இந்த மாதிரி ஒரு ரூபத்துக்கு, இந்த உருவுக்கு இப்படி கொண்டு வரணும்னா, இதில் சூரியனுடைய சந்திரனுடைய செயல் தொடர்ந்து நமக்குள்ள நடந்திருக்குது. அதுக்கு தான் இது பிங்காலா, இது ஈடா, இது சூரியன், இது சந்திரம் வச்சது. சிவனுக்கு தலைமையில் சந்திரம் எல்லாம் வச்சது என்னத்துக்குன்னா, அறிகுறியாக இது ரெண்டு பேர் ஈடுபாடு இல்லாமல் இது உருவாக்கப்பட முடியாது. சந்திரன் எப்படி சுற்றுறானோ அப்படி தானே நம்ம தாய் உடலில் கூட சுழற்சி நடந்தது, அதுக்கு தானே இங்கே இருக்கிறோம். தென் திசை பார்த்து உட்காந்து அடுத்த பௌர்ணமி நாள், இன்னும் அவன் பேர் நமக்கு தெரியல, ஆதி யோகியன்னு கூப்பிட்டுருந்தோம், இப்போ தென் திசை பார்த்து குருவாக உட்காந்தான். அதுக்கு ஆதி குருன்னு பேர் கொடுத்தோம். அந்த பௌர்ணமி குரு பௌர்ணிமா பேர் கொடுத்தோம். அந்த மகாபாரத் அந்த கதையில் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த பீஷ்மர் அவர் எவ்வளோ அடி போட்டாலும் அவருக்கு சாகாமல் உயிர் பிடிச்சி உத்தராயணத்தில் விடணும், ஆனால் உயிர் பிடிச்சே இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் உத்தராயணத்தில் விட்டாங்க. என்னதுக்குன்னா, உத்தராயணத்தில் வர்ற முதலாவது பௌர்ணமி நாம் தைப்பூசம் வச்சுருக்குறோம். அந்த நாள் பல பேர் யோகி உடல் விட்ட தன்மை இருக்குது. என்னத்துக்குன்னா, எல்லாம் பிடிச்சி அந்த நேரத்தில் விட்டுக்கிறாங்க. என்னத்துக்குன்னா, இந்த உத்தராயணன்றது
ஒரு பூ மலர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த தட்சிணாயனன்றது சாதனை பண்ற ஒரு நிலையத்து. அதனால இந்த அடுத்த பௌர்ணிமா இருக்கு, வெயிட் பண்ண வேண்டாம். இப்போதுலேருந்து அடுத்த 6 மாதம் ஒரு நாள் இடைவெளி இல்லாமல் நம்ம சாதனை பண்ணிக்கணும். பண்ணால் பூவை மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனித்தா தான் இது மலரும். நல்லா இருக்கணும்னு ஆர்வம் இருக்குதா? உயர்ந்த நிலையில் வாழணும்னு ஆர்வம் இருக்குதா? இல்லையா? எப்படியோ வாழி போயிடலான்னு இருக்குதான். எப்படியோ வாழி போயிடலாமா? தட்சிணாயனம் ஆரம்பிக்குது. இது சாதனை பண்ணணும். இப்போ சாதனை பண்ணாதான் பயிர் வருது. உள்ள வைக்கணும், உரம் வைக்கணும், தண்ணி பார்த்துக்கணும், எல்லாம் கவனிக்கணும். எல்லாம் பார்த்தா பொங்கலுக்கு உத்தராயணம் வந்துச்சு, நல்லா பயிர் வந்துடும். பார்க்காதவனுக்கு என்ன வரும்? கவனிக்காதவனுக்கு என்ன வரும் பயிர்? ஒன்றும் வராது, வெறும் களைதான் வளருது. எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் எப்படி, இவன் எப்படி, அவன் அப்படி, அவள் எப்படி, இதுலேயே போயிடுச்சு தான். நீ ஒரு யாவனி எப்படியானாலும் இருக்கட்டும், இவனை நல்லா வச்சுக்கலாமா, ஆனந்தமாக வச்சுக்கலாமா, தூய்மையை வச்சுக்கலாமா, அவ்வளோதான் நீ சாதனை. சாமான்யம் உங்களுக்கு பௌர்ணமி அமாவாசை எப்போன்னு தெரியுதா? மேலே பார்க்குறீங்களா இல்லை கீழே பார்த்தா இப்படி போயிடுவீங்களா? ஆ, நீலா பார்க்குறீங்களா? இது முக்கியமான ஒரு பௌர்ணமி, இதுக்கு குரு பௌர்ணிமான்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாமே எங்கெங்கே இருந்தாலும் உங்கள் ஊரில் இருந்தால் சரி, அந்த நாள் ஒரு 10 பேருக்கானாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தணும், இது குரு பௌர்ணிமா. இப்படியான என்ன அர்த்தம்னா, மனிதனுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான படி அந்த நாள் நடந்தது. முதலாவது குரு மனிதன் இப்போ இருக்கிற பரிமாணம் தாண்டி இன்னொரு பரிமாணத்துக்கு போக முடியோன்ற ஒரு வாய்ப்பு உருவாக்கின ஒரு நாள். எல்லாத்துக்கும் பெரிய விழா இது நம்ம நாட்டில். அவர் நம்ம யார் ஆழ்மையில் வச்சுருந்தாங்க ஒரு 300 வருஷம், அவர் இந்த ஆன்மீகம் எடுக்காமல் இவருக்கு இருக்க சக்தி போகாதுன்னு அவர் புரிஞ்சதுனால அவர் முதல்ல அதை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அதே மனநிலையிலே நாம் இப்போ கூட நாடு நடந்து வந்திருக்கிறதுனால அந்த நாள் விழா இல்லாமல் பண்ணிட்டாங்க. எப்போ விழா இல்லாமல் பண்ணிட்டாங்க, நமக்கு அது மறந்தே போச்சு. அந்த நாள் உங்களுக்கு லீவ் கொடுத்துருந்தா, ஓ எனக்கு குரு பௌர்ணிமா. நம்ம நாட்டில் ஆன்மீகம்ன்றது அடிப்படையான கலாச்சாரம். நாம் இப்போ திருப்பி வளர்த்துக்கணும் தானே இதெல்லாமே? ஆ, நம்ம சமூகத்தில் வளர்த்துக்கணும் தானே? ஷீகுருபாதுகாப்யம் கவித்வவாராட்சிநிசாகராப்யம் தௌர்பாக்யதாவாம்புதமாலிகாப்யம் தூரீகிருதாப்யம்.